கவனி, நம்மிடம் 34 கேக் துண்டுகள் உள்ளன. நம்மிடம் 34 கேக் துண்டுகள் உள்ளன. ஒவ்வொரு பெட்டியிலும் 5 கேக்குகள் மட்டுமே வைக்க இயலும் எனில் கேக்குகளை வைக்க எத்தனை பெட்டிகள் தேவை மற்றும் எத்தனை கேக்குகள் மீதம் இருக்கும்? மொத்தம் எத்தனை கேக் இருக்குது? 34 கேக் இருக்கு. எத்தனை இருக்கு? 34 இருக்கு. ஒவ்வொரு பெட்டிலையும் எவ்வளவு வைக்கிறீங்க? 5 வைக்கிறீங்க, சரியா? இது ஒவ்வொரு பெட்டி, கரெக்டா? ஒவ்வொரு பெட்டியும் வைக்கிறீங்க. சும்மா நான் கேக்குறேன். இப்ப என்ன பண்றோம்? ஒவ்வொன்னுலயும் 5 வைக்கணும். 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி 1, 2, 3, 4, 5. எத்தனை இருக்கு? 34 இருக்கு. நம்ம இன்னொரு பெட்டி எடுத்துக்கலாம், ரைட்டா? 1, 2, 3, 4, 5. 5 வச்சுட்டு வரேன் ஒவ்வொரு பெட்டிலையும். ஏன்னா எவ்வளவு வைக்கணும்லாம் தெரியல, அதனால, புரியுதா? இப்ப கணக்கு போடுறேன். 1, 5, 2, 5, 10, 3, 5, 4, 5, 20. அப்ப மறுபடி இன்னொரு பெட்டி தேவைப்படும். மறுபடி என்ன இருக்கு? இன்னொரு பெட்டி தேவைப்படுது. அப்போ 1, 2, 3, 4, 5. மறுபடி இன்னொரு பெட்டி தேவைப்படும், ரைட்டா? 1, 2, 3, 4, 5. அப்ப இது எவ்வளவு வருது? 6, 5, 30, ரைட்டா? 6, 5, 30. எத்தனை கேக்குகள் மீதி இருக்கும்? 30 போயிருச்சா? அப்ப 34ல 30 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 4. எத்தனை பெட்டிகள் தேவை? 6 பெட்டிகள் தேவை. எத்தனை பெட்டிகள் தேவை? 6 பெட்டிகள் தேவை. எத்தனை கேக்குகள் மீதி இருக்கும்? 4 கேக்குகள் மீதி இருக்கும். இது கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கன்னா இப்படி எல்லாம் செஞ்சு பாக்கலாம் இல்லையா? ஒவ்வொரு பெட்டிலயே 5, 5, 5 வச்சா இதாகும். ஆனா கொஞ்சம் டக்குன்னு தெரியணும் அப்படின்னா நமக்கு வகுப்போம். இப்ப பிரிச்சு கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? வகுக்கணும்னு அர்த்தம். எதை எதால வகுக்கணும்? 34, ரைட்டா? 34 எதால வகுக்கணும்? 5 வகுக்கணும். அப்ப 34 என்ன எண்? வகுப்படு எண். இது என்னது? வகுக்கும் எண். இப்ப 5 வாய்ப்பாடு சொல்லணும். எத்தனை 5? 6, 5, 30, மீதி 4. ஒவ்வொரு பெட்டிலையும் 5 வச்சோம்னா 6, 5, 30, மீதி எத்தனை கேக் இருக்குது? 4. அப்ப இப்படியே ஆன்சர் எழுதிடலாம். ஆனா நம்ம என்ன இந்த இதுல படிக்கிற? யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின் படி, யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தின் படி A = BQ + R. இங்க ஏன்றது என்ன எண்ணு பார்த்தோம்? வகுப்படு எண். ஏன்றது என்ன பார்த்தோம்? வகுப்படு எண். வகுப்படு எண் கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி இதையே எழுதணும். R ஆனது ஏன்றது வகுப்படு எண். Bன்றது என்னது? வகுக்கும் எண். Qன்றது என்னது? ஈவு. Rன்றது என்னது? மீதி. ஒவ்வொரு கணக்குலயும் இது ஒரு 5-6 கணக்குல சொல்லிட்டு பாருங்க. நீங்க எவ்வளவு பெரிய கிளாஸ் போனாலும் அந்த பிராக்டிஸ் இருக்கிற வரைக்கும் இது மறக்கவே மறக்காது. இத வந்து என்னால படிக்க முடியாத குழந்தை, படிக்கிற குழந்தை, அது இது எதுவுமே கிடையாது, பிராக்டிஸ் தான். அடுத்து என்னது? 6 ஆனது 0 விட பெரிதாகவோ அல்லது சமமாகவோ மற்றும் பியை விட சிறிதாக இருக்கும். ஏன்னா மிகை முழு, அதனால. புரியுதா? இது என்னது? மிகை முழுன்றதுனால. இதுல வந்து முழுக்கள் இருக்கும். இது வந்து என்னன்னா ஏ மற்றும் பி, இது ஏதேனும் இரண்டு மிகை முழுக்கள். இப்ப மிகை முழுக்களா தானே இருக்குது, அதனால நமக்கு வந்து ஒன்னே என்னன்னா B≠0, அதுதான் கண்டிஷன். அடுத்தது இப்ப கவனிங்க, ஏ இருக்கிற இடத்துல என்ன போடலாம் கண்ணு? இதுல வந்து யூக்ளிட் டிவிஷன் துணை தேற்றத்தை பயன்படுத்துகின்ற வார்த்தையெல்லாம் எங்கேயுமே இல்ல. அதனால நீங்க டக்குன்னு வகுத்து எத்தனை 1 மார்க்ல எல்லாம் கேட்டாங்கன்னா டக்குன்னு 6, 4 கோடி தேர்வுல எல்லாம் கேட்கும்போது எழுதிட்டு இருக்கலாம்.
இவ்வளோலாம் நம்ம செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, இல்ல யூக்ளிட் பகுத்த துணை தேற்றத்தின் படி எழுதி காட்டவும்ட்டா என்ன பண்ணுவீங்க, எழுதணும். அப்ப ஏன்றது என்னது, வகுப்படி என் 34, பி வகுக்கும் என் கொடுத்துருக்காங்களா இல்லையா 5, ரைட்டா. இப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனி, நம்ம அஞ்சா வாய்ப்பாடு சொல்லணும், 6 5 30 புரியுதா, 6 5 30 மீதி எவ்வளவு 4, இவ்வளவுதான் புரியுதா. அப்ப இதுல எது ஈவு, 6 அப்படின்றது ஈவு, 4 அப்படின்றது மீதி, அவ்வளவுதான் கண்ணு. ஆனா நம்ம ஈவு மீதி நீங்க கேட்கல, பெட்டிகள் கேக்குகள்னு கேட்டிருந்தாங்க, எத்தனை பெட்டிகள், 6 பெட்டிகள். மீதி இருக்கக்கூடிய கேக்குகள் எவ்வளவு, 4 கேக்குகள், இவ்வளவுதான்டா கண்ணா. அதனால இவ்வளவும் செஞ்சு செஞ்சு பாக்கணுமா மிஸ் அப்படின்னா, இதெல்லாம் கிடையாது. இந்த பெட்டி எல்லாம் நான் போட்டதெல்லாம் எதுக்கு, ஒரு புரிதலுக்கு. இந்த பெட்டி போட்டது எதுக்கு, ஒரு புரிதலுக்காக தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இதெல்லாம் நீ போட்டுட்டு இருக்கணும்ன்றது இல்ல. இல்ல மிஸ் எனக்கு தெரியவே தெரியாது மிஸ், இப்படி வகுத்தலும் போட முடியாது மிஸ் அப்படின்னா, பெட்டியை போட்டு பிரிச்சு பார்த்து செய்ய, ஒரு 2 மார்க்ல ஒரு வேலை சிம்பிளா இப்படி கணக்கு வந்துருச்சு, உனக்கு யூக்ளிட் டிவிஷன் லெமாவும் தெரியாது, யூக்ளிட் வகுத்தல் துணை தேற்றமும் தெரியாது. இல்ல மிஸ் எனக்கு கொஞ்சம் வகுத்தலும் ரொம்ப கஷ்டம் மிஸ் அப்படின்னாலும் பெட்டியில போட்டாது போட்டலாம், இல்ல கணக்கு போட்டலாமா, போட முடியாதா, கண்டிப்பா போட்டலாம். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் நம்ம கிட்ட வேணும். ஒரு சின்ன கணக்கு இதுல வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்ல, எனக்கு வந்து ஒரு அளவுக்கு என்னால செய்ய முடியாது, செஞ்சா பிரிச்சோம்னா 6 பெட்டியில போட்டலாம், மிச்சம் 4 கேக்குது அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா முடியாதா, முடியும். யூக்ளிட் வகுத்தல் துணை தேற்றம் நாங்கன்னா மட்டும் கொஞ்சம் இது ஞாபகம் வச்சுக்கோ, இது ஒண்ணு கஷ்டம் இல்லடி கண்ணு, இப்படி வகுத்துட்டு கூட நீ இதுல எழுதிக்கலாம், போட்டுக்கோ வேணும்னா. இந்த பார், இப்படி போட்டுட்டு இது என்ன எழுதிக்கோ, ஏ இது என்னது, பி இது என்னது, கியூ இது என்னது, ஆர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிடலாமா நீ, முடியாதுன்றது எழுதி கண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செஞ்சு செஞ்சு காட்டிடலாம். அதனால எண்களும் தொடர் வரிசைகள்னாலே ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி நினைக்கிறீங்க, அப்படி வேண்டாம் சரி.